தமிழ் பாடம் ஒன்று. இந்த பாடத்திற்கான கற்றல் விளைவு, குழந்தைகள் உயிரெழுத்துக்களை எப்படி அடையாளம் காட்டுறாங்கன்னு பார்க்கலாம். கற்பித்தல் நேரம். திரையில வர படத்துல இருக்கிற ரெண்டு படங்களோட பெயர்களை சொல்லி பார்த்து அதோட உச்சரிப்புல இருந்து முதல் எழுத்தை கண்டுபிடிச்சு குழந்தைகளை சொல்ல வைக்கணும். ஒவ்வொரு ஒளிப்பிற்கும் அதே உச்சரிப்புல தொடங்குற குழந்தைகளுக்கு தெரிஞ்ச வேற சில சொற்களையும் அவங்கள வந்துட்டு சொல்ல வைக்கலாம். ஆ அப்படின்ற எழுத்துக்குரிய படங்களோட பெயர்களை கரும்பலகையில் எழுதுனீங்க அப்படின்னா அதோட முதல் எழுத்தை வட்டமிட்டு காட்டி அது ஆ அப்படின்னு அவங்களுக்கு அறிமுகம் செய்யுங்க. இதே போல ஆ முதல் அவ்வரை உங்களுக்கு அறிமுகம் பண்ணலாம். பயிற்சி நேரம். பட அட்டைகளை தன்னார்வல தரையில் வைக்கணும். அந்த படத்துக்கு உரிய உயிரெழுத்து அட்டைகளை குழந்தைகள் வந்துட்டு அதுக்கு வந்து மேட்ச் பண்ணணும். உதாரணத்துக்கு தன்னார்வலர் வந்துட்டு அணிலோட படத்தை வைக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் ஆ அப்படின்னு தொடங்குற உயிரெழுத்து கொண்ட அட்டையை வந்துட்டு அது கூட வைக்கணும். மாணவர்களை ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அவங்கள படங்களோட பெயர்களை சொல்லி பார்க்க சொல்லி அதோட உச்சரிப்பில் இருந்து அதோட முதல் எழுத்தை அவங்கள கண்டுபிடிக்க சொல்லி அந்த எழுத்தையும் படத்தையும் விரலால் இணைக்கணும். குழந்தைகளை குழுவாகவோ இல்லை இருவர் இணைந்தோ இந்த செயல்பாட்டை செய்ய வைக்கலாம். மதிப்பீடு. ஆளிலிருந்து அவ்வரையிலான எழுத்துக்களை குழந்தைகளை சொல்ல சொல்லி தன்னார்வலர் அந்த எழுத்தை சுட்டி காட்டணும். ஆளிலிருந்து அவ்வரைக்கும் இருக்கிற எழுத்தட்டைகளை வரிசை முறையில் குழந்தைகளை அடுக்க சொல்லணும். திரையில் வர படத்தில் இருக்கிற ஆளிலிருந்து அவ்வரை உள்ள எழுத்துக்களோட வரிசைப்படி இணைந்து மீனிற்கு குளத்திற்கு செல்ல வழி காட்டவும் அப்படின்ற விளையாட்டு வழியே குழந்தைகளுக்கு நீங்கள் மதிப்பீடு செய்யுங்க. உயிரெழுத்துக்களை வாசித்து காட்ட சொல்லுங்கள். இதில் தேர்ச்சி பெற்ற குழந்தைகளோட கற்றல் அடைவுகளை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாதனை பாதை அட்டவணையில், அதாவது அச்சீவ்மெண்ட் ட்ராக்கரில் நீங்கள் குறித்து வச்சு அந்த குழந்தைகளை ஊக்குவிக்கணும். மதிப்பீடு முடிஞ்ச பிறகு இன்னும் குழந்தைங்க முழுமையாக பாடத்தை புரிஞ்சிக்கலை அப்படின்னா திரும்பியும் இதே மாதிரியை அடிப்படையாக வச்சு வேறு சில செயல்பாடுகளையோ இல்லை பயிற்சிகளையோ கொடுத்து குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரணும். இரண்டு. ஆ ஆ பாடி ஆனந்தமா எழுது. கற்றல் விளைவு, உயிரெழுத்துக்களை எப்படி வந்துட்டு உச்சரிக்கிறாங்க, எப்படி வந்து எழுத போறாங்க அப்படின்றது. கற்பித்தல் நேரம், எதுவரை இதுவரை, அதாவது ஆளிலிருந்து அவ்வரைக்கும் இருக்கிற 12 எழுத்துக்களையும் எப்படி படத்தில் இருக்கோ அதே போல் வரிசையாகவும் வரிசை இல்லாமலும் போர்டில் வந்துட்டு எழுதிக்கோங்க. ஒரு குழந்தைய கூப்பிட்டு பந்தோ இல்லை தாட் பந்தையோ போர்ட் மேலே வரிசை இல்லாமல் எழுதப்பட்டிருக்கல எழுத்துக்கள் அது மேலே வந்துட்டு அவங்களுக்கு எதுவரை தெரியுமா அப்படின்னு அவங்கள சொல்ல சொல்லிவிட்டு அதை வந்து வீச சொல்லுங்கள். பந்து எந்த எழுத்துக்கு மேலேயோ எந்த எழுத்துக்கிட்டேயோ படுதோ அந்த எழுத்து வரைக்கும் அவங்க வந்துட்டு சொல்லணும். உதாரணத்துக்கு ஊ அப்படின்ற எழுத்து மேலே பந்து விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஊ வர அப்படின்னு அவங்க சொல்லிட்டே வரிசையில் இருக்க எழுத்துக்களை வரிசையாக சுட்டி காட்டி ஆளிலிருந்து ஊ வரைக்கும் சத்தமாக அவங்க படித்து காட்டிட்டு திரும்ப அவங்களோட இடத்துல போய் உட்காந்துக்கலாம். பந்து விழுந்த ஊன்ற எழுத்தை நீங்கள் இப்போ அழிச்சிடலாம். அடுத்த குழந்தைய கூப்பிட்டு விளையாட்டை வந்துட்டு தொடருங்க. எல்லா எழுத்துக்களையும் அழிக்கிற வரைக்கும் இந்த விளையாட்டை நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து செய்யணும். பயிற்சி நேரம், அது என்ன அப்படின்னா வட்டமிட்டு எழுதுவேன் அப்படின்ற தலைப்பில் நீங்கள் வந்துட்டு ஒரு செய்தித்தாளையோ இல்லை ஒரு அழைப்புதலையோ வந்துட்டு மாணவர்களுக்கு கொடுக்கணும். அதில் வந்துட்டு ஆளிலிருந்து அவ வரைக்கும் எந்தெந்த எழுத்தெல்லாம் அவங்களால அடையாளம் காட்ட முடியுதோ அந்த எழுத்தெல்லாம் அவங்க வந்துட்டு வட்டமிட்டு அந்த எழுத்தை அவங்களோட குறிப்பேடில் எழுதி வச்சுக்கணும். இதுதான் வந்துட்டு அந்த செயல்பாடு. அடுத்ததாக தனிநபர் செயல்பாடு, எழுதி பழகுவேன் அப்படின்னு.
அதாவது மாணவர்களை ஆளிலிருந்து அவ்வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களை எழுதுகிற முறையோடு அவங்களோட குறிப்பேட்டில் எழுத வைக்கணும். நீங்கள் மதிப்பீடு வினாக்களை மாணவர்கள்கிட்ட நீங்கள் காட்டியோ இல்லைனா போர்டில் எழுதியோ அவங்கள வந்துட்டு விடையை குறிப்பேட்டில் எழுத வைக்கணும். உயிரெழுத்து அட்டைகளை காட்டி ஒழிக்க செய்க, அதாவது உயிரெழுத்து அட்டைகளை நீங்கள் வந்துட்டு மாணவர்களுக்கு காட்டி அதனோட உச்சரிப்பு என்ன அப்படின்றத அவங்கக்கிட்ட கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ள எழுத்திற்கு அடுத்து வரும் எழுத்தை வந்து அவங்கள எழுத வைக்கணும். இப்போ வந்துட்டு ஈன்னு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு ஈ அப்படின்னு எழுத வைக்கணும். அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்க எழுத்துக்கு முன்னால் என்ன எழுத்து வரும் அப்படின்னு அவங்கள எழுத வைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஏ அப்படிங்கிற எழுத்து இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கோடு ஒன்று போட்டிருப்பாங்க, ஏக்கு முன்னாடி என்ன வரும், ஏ வரும், அதை வந்து எழுத வைக்கணும். அதுக்கு அடுத்து உள்ளது வந்துட்டு உயிரெழுத்துக்களை அகர வரிசைப்படி எழுத வைக்கணும். உயிரெழுத்துக்கள் எல்லாமே இருக்குல்ல, ஆளிலிருந்து அவ்வரைக்கும் 12 எழுத்துக்கள், அதை வந்துட்டு அகர வரிசைப்படி லைனாக அதை வந்துட்டு மாணவர்களை எழுத வைக்கணும். இயல் 3 மெய் அறிவோம். கற்றல் விளைவு என்ன அப்படின்னா மெய் எழுத்துக்களை எப்படி மாணவர்கள் அடையாளம் காட்ட போறாங்க அப்படின்றது. கற்பித்தல் நேரம், நீங்கள் வந்துட்டு மாணவர்களை வந்துட்டு ஒழித்து பார்க்க சொல்லணும். ஒரு வார்த்தையை கொடுத்து படத்தை போட்டு அதில் இருக்க வார்த்தையை அவங்கள உச்சரிக்க சொல்லி அதுக்கப்புறம் எழுத்தை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சொல்லித்தரணும். இப்போ உயிரெழுத்து எப்படி அறிமுகம் செஞ்சிங்களோ அதே போல் படங்களோட பெயரை சொல்லி இரண்டருக்கும் இருக்கிற ஒரே ஒழிப்பை கண்டுபிடிச்சி அந்த மெய் எழுத்தை நீங்கள் வந்துட்டு அறிமுகம் செய்யணும். இதே போல் தான் நீங்கள் இக்கிலிருந்து இன் வரைக்கும் செய்ய போகிறீங்க. உதாரணத்துக்கு சிங்கம் அப்படின்ற ஒரு படம் இருக்கும், சங்கு அப்படின்ற படம் இருக்கும். ரெண்டு படத்தையும் அவங்களுக்கு காட்டி அந்த ரெண்டு வார்த்தையும் அவங்களை உச்சரிக்க சொல்லி இதில் எது காமனாக இருக்குன்னு கேட்டு இங்கு அப்படிங்கிற வார்த்தையை அவங்களுக்கு அறிமுகம் செய்யுங்க. இதே போல் இக்கிலிருந்து இன் வரைக்கும் நீங்கள் செய்யணும். பயிற்சி நேரம் வட்டமிட்டு எழுதுவேன். செய்தித்தாளையோ அழைப்புதலையோ எப்படி போன முறை கொடுத்தோமோ அதே போல் மாணவர்களுக்கு கொடுத்து இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச எழுத்து எல்லாத்தையும் அவங்கள அடையாளம் காட்ட சொல்லி அந்த எழுத்தை வட்டமிட்டு அவங்கள சொல்லி பார்க்க சொல்லுங்கள், அதை வந்து உச்சரிக்க சொல்லுங்கள். அடுத்து தனிநபர் செயல்பாடு, மெய் எழுத்தை ஒழித்து காட்டுவேன், அதாவது படத்தோட பெயரை சொல்லி பார்த்து அதுக்குரிய மெய் எழுத்து எங்கே இருக்குது அப்படின்னு அவங்கள கண்டுபிடிக்க சொல்லி அதை வந்து அவங்க சுட்டி காட்டி அதை என்னென்னு சொல்லணும். இதை சரியாக சொல்கிற மாணவர்களை நீங்கள் வந்துட்டு கை தட்டி அவங்களுக்கு பாராட்டு கொடுத்து ஊக்குவிக்கணும். மதிப்பீடு வினாக்களை மாணவர்கள்கிட்ட காட்டி எழுத்துக்களை அடையாளம் காட்ட சொல்லுங்கள். படத்தில் இருக்கும் பெயரில் வர மெய் எழுத்து என்னன்னு அவங்கள சொல்ல சொல்லுங்கள், சுட்டி காட்ட சொல்லுங்கள். ஒரு உதாரணத்துக்கு பந்து அப்படிங்கிற படம் இருக்குது, பந்தோட படம் இருக்குன்னா இந்து இத்து ரெண்டு எழுத்துக்களை வச்சுட்டு இதில் எது வந்துட்டு பந்தில் வரும் அப்படின்னு அவங்கள அந்த வார்த்தையை சொல்ல சொல்லி அதை சுட்டி காட்ட சொல்லுங்கள், இந்து அப்படின்னு. அடுத்தது சொல்லை கேட்டு சுட்டி காட்டுங்க. நீங்கள் ஒரு சொல்லை அவங்களுக்கு சொல்லுங்கள். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாழ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இழ் வாழ் இழ் அந்த இழை வந்து அவங்க சுட்டி காட்டுவாங்க. அடுத்து வேறுபட்ட எழுத்தை சுட்டி காட்டுக. இப்போது இட்டு இட்டு இப்பு இட்டு அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது, ஒரு பாக்ஸில் இருக்குது அப்படின்னா அதில் எது வந்து வேறுபட்ட எழுத்துன்னு அவங்கக்கிட்ட கேட்டு இப்பு அப்படின்ற வார்த்தையை சுட்டி காட்ட சொல்லுங்கள். அடுத்ததாக இக்கிலிருந்து இன்ன வரைக்கும் இருக்கிற எழுத்தட்டைகளை அவங்கள வரிசை முறையில் அடுக்க சொல்லுங்கள். தன்னார்வலர் மாணவர்களுக்கு இக்கிலிருந்து இன்ன வரைக்கும் இருக்கிற எழுத்தட்டைகளை கொடுத்துட்டு அவங்கள வந்துட்டு வரிசையை அடுக்கி தர சொல்லுங்கள். இயல் 4 மெய் ஒலித்து எழுது. கற்றல் விளைவு, மெய் எழுத்துக்களை எப்படி வந்துட்டு ஒழிப்பாங்க, அதாவது எப்படி அதை உச்சரிப்பாங்க, எப்படி எழுத போகிறாங்க அப்படின்றது. கற்பித்தல் நேரம், எதுவரை இதுவரை, அதாவது இக்கிலிருந்து இன் வரையில் எழுத்துக்களை 18 எழுத்துக்களையும் படத்தில் எப்படி இருக்கோ அதே போல் வரிசையாகவும் வரிசை இல்லாமலும் நீங்கள் வந்து போர்டில் எழுதிக்கோங்க.
ஒரு குழந்தைய கூப்பிட்டு அவங்க கையில் வந்துட்டு பந்தயோ தாழ்பந்தையோ கொடுத்து, நீங்கள் வந்துட்டு கரும்பலகையில் வரிசை இல்லாமல் எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த எழுத்து மேலே எது வரை தெரியுமோ அப்படின்னு அவங்கள சொல்ல சொல்லிட்டே வீச சொல்லுங்கள். பந்தை எந்த எழுத்துக்கு மேலேயோ இல்லை எந்த எழுத்துக்கிட்டேயோ விழுதோ அந்த எழுத்து வர அப்படின்னு அவங்க சொல்லணும். இப்போ இந்த அப்படிங்கிற எழுத்தில் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வரை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வரிசையில் இருக்க எழுத்துக்களை வரிசையாக சுட்டி காட்டி இக்கலேருந்து இந்த வரைக்கும் அவங்க வந்து சத்தமாக படித்து காட்டுறோம். அதுக்கப்புறம் ஓடி வந்து அவங்க இடத்துல உட்காந்துக்கலாம். பந்து விழுந்த இந்த எழுத்து இருக்கு இல்லையா, அதை அழிச்சிடுங்க. அடுத்த குழந்தைய கூப்பிட்டு இதே விளையாட்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லா எழுத்துக்களும் அழிக்கிற வரைக்கும் இந்த விளையாட்டை வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து செய்யணும். பயிற்சி நேரம் இணை செயல்பாடு கையில் எழுதலாம். அதாவது முதலாவதாக இருக்க மாணவன் ரெண்டாவதாக உள்ள மாணவனோட கையில் மெய் எழுத்துக்களை விரலால் எழுதி காட்டணும். ரெண்டாவதாக இருக்க மாணவன் அந்த எழுத்து என்ன அப்படின்னு சரியாக சொல்லணும். அவர் வந்துட்டு சரியாக சொல்லிட்டாரு அப்படின்னா முதல் மாணவன் திரும்ப அடுத்தடுத்த எழுத்துக்களை எழுதி விளையாடலாம். எழுத்துக்களை ஏதாவது ஒரு மாணவனோ மாணவியோ தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் திரும்பியும் பயிற்சி கொடுக்கணும். அடுத்து தனி நபர் செயல்பாடு, எழுதி பழகுவேன். இக்கலேருந்து இன்னும் வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களை மாணவர்களை குறிப்பேட்டில் எழுத வைக்கணும். அதை வந்து எழுதும் முறைப்படி அவங்களுக்கு எழுதும் முறை என்னன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதில் வந்து எழுத வைக்கணும். மதிப்பீடு, மதிப்பீடு வினாக்களை மாணவர்கள்கிட்ட காட்டியோ இல்லைன்னா நீங்கள் வந்து போர்டில் எழுதியோ அவங்க விடைகளை குறிப்பேட்டில் எழுத வைக்கணும். மெய்யெழுத்து அட்டைகளை காட்டி அவங்கள அதனால் உச்சரிக்க வைக்கணும். இப்போ இக்கு அப்படிங்கிற அட்டையை காட்டுறீங்க அப்படின்னா அவங்கள அதை காட்டி இது என்ன எழுத்துன்னு அவங்கள உச்சரிக்க சொல்லணும். அடுத்து உள்ளது கொடுக்கப்பட்டுள்ள எழுத்திற்கு அடுத்து வரும் எழுத்தை எழுதணும். அதாவது இப்போன்னு ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு அடுத்து என்ன எழுத்து வரும் அப்படின்னு அதில் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து நீங்கள் இம்மு அப்படின்னு அவங்கள எழுத வைக்கணும். அடுத்து உள்ளது இடைப்பட்ட எழுத்தை எழுதுக. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்து டேஷ் இம்மு அப்படி இருக்குது அப்படின்னா இந்துக்கப்புறம் என்ன வார்த்தை வரும், இப்போ அதுக்கப்புறம் இம்மு, அதை வந்து இடையில் என்ன எழுத்து வரணுமோ அதை அவங்கள எழுத வைக்கணும். அடுத்து உள்ளது மெய் எழுத்துக்களை வரிசைப்படி எழுத வைக்கணும். இக்கிலிருந்து இன் வரைக்கும் உள்ள வரிசையில் இக்கு இங்கு இச்சு அப்படின்னு லைனாக அவங்கள நீங்கள் எழுத வைக்கணும். இடையில் என்ன இயல் ஐந்து திரும்பி பார்ப்போமா. இங்கே கீழே காண்ற படங்களை கரும்பலகையில் போர்டில் நீங்கள் வரைஞ்சோ இல்லைன்னா மாணவர்களுக்கு காட்டியோ விடை எல்லாத்தையும் அவங்கள குறிப்பேட்டில் எழுத வைக்கணும். சரியாக சொல்கிற மாணவர்களுக்கு நீங்கள் கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கலாம். அப்படி இல்லை சரியாக எழுதுவாங்க இல்லையா ஒரு சில மாணவர்கள், அவங்களுக்கு நீங்கள் நட்சத்திர குறியீடு இருக்குல்ல அதை ஒட்டி பாராட்டலாம். கற்றல் அடைவு கிடைக்கிற வரைக்கும் எல்லா மாணவருக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப பயிற்சி கொடுத்துட்டே இருக்கணும். முதல் பயிற்சி என்ன அப்படின்னா படத்தை பார்த்து எழுத்தை சுட்டி காட்டணும். இப்போது உதாரணத்துக்கு ஈயோட படம் இருக்குது அப்படின்னா ஈயோட படத்தை நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா மாணவர்கள் எல்லாரும் ஈ அப்படிங்கிற வார்த்தையை சுட்டி காட்டி இந்த படத்துக்கு இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி மற்ற படங்களை சுட்டி காட்டி அதில் உள்ள எழுத்துக்கள் எது அப்படின்னா அவங்க கரெக்டாக அவங்களோட குறியீடில் எழுதணும். அடுத்து உள்ள பயிற்சி என்ன அப்படின்னா உரிய எழுத்தை படத்தோடு இணைக்கணும். இப்போ வந்துட்டு பட்டத்தோட படம் வந்து இருக்குது அப்படின்னா பட்டம் அப்படின்ற வார்த்தையில் என்ன மெய் எழுத்து வருது, இக்கா இப்பா இட்டா அப்படின்றப்போ இட்டு அப்படின்னு அவங்க சரியாக எழுதணும். இதே மாதிரி உப்பு முறுக்கு வெற்றிலை எலுமிச்சை மத்து இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு எந்த மெய் எழுத்து அதாவது எந்த எழுத்து வந்து அந்த உரிய எழுத்தோ அதை எழுதணும். அடுத்து படத்திற்குரிய உயிர் எழுத்தை எழுதணும். ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு ஆமையோட படம் இருக்குது அப்படின்னா ஆமையில் என்ன உயிரெழுத்து இருக்குது ஆ அதை அவங்க எழுதணும். இல்லை இருக்குது அப்படின்னா இ, ஐந்து இருக்குது அப்படின்னா ஐ, இந்த மாதிரி படத்துக்கேற்ற உயிரெழுத்தை வந்துட்டு நம்ம வந்து எழுதணும். அடுத்தது வந்து படத்துக்குரிய மெய் எழுத்து என்னன்னு கண்டுபிடிச்சி எழுதணும். உதாரணத்துக்கு தக்காளியோட படம் இருக்குது அப்படின்னா தக்காளியில் என்ன மெய் எழுத்து இக்கு, நண்டு இருக்குது அப்படின்னா இன் அந்த மாதிரி எழுதணும். அடுத்து வட்டத்தில் இருக்க உயிரெழுத்துக்களை எடுத்து எழுதணும். ஒரு வட்டம் கொடுத்து அதுக்குள்ளே வந்துட்டு நிறைய எழுத்துக்கள் இருக்கும், உயிரெழுத்தும் இருக்கும் மெய் எழுத்தும் இருக்கும்.
இதெல்லாம் உயிரெழுத்து எது அப்படிங்கிறத நீங்கள் தனியாக எடுத்து எழுதணும். அடுத்து படத்தில் இருக்க சொல்லில் வர உயிரெழுத்தை தனியாகவும் மெய்யெழுத்தை தனியாகவும் கண்டுபிடிச்சி பிரித்து எழுதணும். உதாரணத்துக்கு வந்துட்டு ஏர் ஓட படம் இருக்குது அப்படின்னா இதில் உயிரெழுத்து எது ஏ, மெய்யெழுத்து எது இர், இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக எழுதணும்.